சாமுவேல் 19 அதிகாரம். இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரருடைய அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலரோவெனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடிப்போனார். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது. ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோடே பேசி ராஜாவை தம்முடைய வீட்டிற்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன்? நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள். ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களுமாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ? நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாயிராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷருடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீருமுடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்ப வருகிறதற்கு யோதான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோதானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். பகூரி மூரானான பென்யமீனன் ஆகிய கேராவின் மகன் சீமேயையும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோடே பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோடே கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோதானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக்கொண்டேன் என்றான்.
அப்பொழுது செருயாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயி தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, செருயாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்கள் ஆகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாயிருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். கீலியோத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலிமிலிருந்து வந்து யோதான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோட கூட யோதானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம்! இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியன் கொஞ்ச தூரம் யோதான் மட்டும் ராஜாவோடே கூட வருவேன். அதற்கு ராஜா, இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மறித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஜனங்கள் எல்லாரும் யோதானை கடந்த போது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கிம்காம் அவனோட கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும், இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு, இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் யோதானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவர் ஆனபடியினால் இதை செய்தோம், இதற்காக நீங்கள் கோபிப்பானேன்? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்றோமோ? எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள்.
இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக ராஜாவினிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு. பின்னே ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது.